ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் ஐடி பிளாக்கில் இருக்குல்ல இல்லையா, அதை வந்து நம்ம எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு அட்மின் டீமுக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்லி சார் வந்து நோட்டீஸ் போடல அலௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்தாங்க. அது எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயிலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம்னா மேலே நம்மளோட மெயில் ஐடி வந்துடும், கீழே நம்ம கம்பெனி அட்மின் டீமோட மெயில் போடப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். கீழே இருக்கு பாருங்கள், நான் டைப் பண்ணும்போது கீழே வந்துருச்சு. இதை நம்ம வந்து டச் பண்ணிட்டு இப்போ சப்ஜெக்டில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்ஜெக்டில் நம்மளோட ஐடி பிளாக்கில் இருக்குது அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்டாக அதில் சப்ஜெக்டில் கொடுக்கணும். கீழே மெசேஜிங் கொடுத்துட்டு அடுத்து அதில் வந்து நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஐடி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டாஃப் ஐடி கீழே கொடுக்கணும், உங்கள் நேமு ஸ்டாஃப் ஐடி இதை கரெக்டாக தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அது எதுக்காக கொடுத்துக்கோ அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். ஐ வாண்ட் டு மை எஸ்பிஓ அக்கௌண்ட். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு மை எஸ்பிஓ சாரி ஐ வாண்ட் டு மை அன்பிளாக் எஸ்பிஓ ஐடி. ஓகேவா? இது மாதிரி கொடுத்து நம்ம வந்து மேலே ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருப்பாருங்க, அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் ஆகிடும். இவ்வளோ தான் மெயில் பண்ணுறது, கரெக்டாக பண்ணணும், தப்புலாம் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி யாருக்கெல்லாம் என்ன ரிஜெக்டாக இருந்தாலும் சரி, பிளாக்ல இருந்தாலும் சரி, உடனடியாக மெயில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சார் வந்து நாள் இல்லைன்னு இருக்காங்க, சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணுங்க. ஓகேங்க? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.